செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது கருங்காலி பத்தி தாங்க. ஏற்கனவே போன எபிசோட்ல நான் கருங்காலியை கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கருங்காலிங்கிறது வந்து கருப்பாக தான் இருக்கும், நீங்கள் மஞ்சள் கலரில் காட்டியிருக்கீங்க, இது என்ன கருங்காலி குச்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. மிக அற்புதமான செய்திகள் கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றின்னு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தேகத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன். கருங்காலிங்கிறது ரெண்டு வகை இருக்குங்க, செங்கருங்காலி கருங்கருங்காலி. வீட்டில் நாம் தெய்வமாக வச்சு எந்த கருங்காலியை வேணாலும் கும்பிடலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு போன எபிசோடில் காமிச்சது செங்கருங்காலி. இந்த கருங்காலியை தான் நான் உங்களுக்கு காமிச்சு இதனுடைய பயன்கள் எல்லாத்தையும் நான் சொன்னேன். மெயினாக எல்லா கருங்காலியுமே எல்லா ஒரே மாதிரி பலன்கள் தான், ஏன்னா பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இதுதான் கருங்கருங்காலி. நீங்கள் சொன்ன கேட்ட உங்களுடைய சந்தேகம் தீர்ப்பதற்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இதுதான் இது கருங்காலி தான், இதுவும் கருங்காலி தான், செங்கருங்காலி, இது வந்து கருங்காலி. இந்த கருங்காலி வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக மிக ஒரு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒன்றுங்க. கருங்காலியை பற்றி உங்களுக்கு நான் நிறையவே சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வீட்டிலன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குங்க. வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறவங்க என்ன தான் போராடினாலும் இந்த பிரச்சனை தீரலை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த கருங்காலியை வாங்கி வெய்யுங்க. அந்த பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்க்கக்கூடிய சக்தி கருங்காலிக்கிட்ட இருக்குது. நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் மது அருந்தாதவங்க கிடையாது. எல்லாரும் வீட்லேயும் மது அருந்துற பழக்கம் இருக்கிறவங்க ஒருத்தராவது இருக்காங்க. அந்த மது பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கிறவங்க ஒவ்வொரு வீட்டிலையும் சொல்கிறேன், யார் வீட்லையெல்லாம் இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகி அதை மறக்க முடியாமல் ரொம்ப இன்வால்வ் ஆகி அதில் ஒரு வாழ்க்கையவே இழக்கிற நிலைமைக்கு இருக்காங்கன்னு சொன்னால், அவங்க வீட்டுகளில் கண்டிப்பாக இந்த கருங்காலியை வாங்கி வெய்யுங்க, பூஜை பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க கையில் இதை கொடுத்து ஒரு வேண்டுதலாக முறையில் வேண்டிட்டு வாங்க. காலையில் தினமும் 5 to 6 எந்திரிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு சரியாகணும், அவங்க அந்த குடி பழக்கத்தை மறக்கணும், மதுவை மறக்கணும், நல்வழிக்கு வரணும், வாழ்க்கையில் அவங்க உண்மையான ஒரு சூழ்நிலைக்கு வரணும், இந்த போதை பொருள்களையெல்லாம் தொடாமல் தீய பழக்கங்கள்லேருந்து அவங்க விடுபட்டு நான் நினைக்கிற மாதிரி அவங்க மாறணும்னு சொல்லி நீங்கள் இப்படி கையில் வச்சு தினமும் 5 to 6 நீங்கள் வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அவங்க மாறி அவங்க வாழ்க்கை முறையில் வெளிச்சத்துக்கு வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. இந்த ஒரே விஷயத்துக்காக தான் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு கருங்காலியை காமிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய வீடுகளில் லேடிஸ்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க, வீட்டில் இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி குடிச்சிட்டு வராங்க, வீட்டில் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, வீட்டுக்கு பணம் காசு வந்து சேர்றதில்ல, எல்லாமே இந்த மாதிரி தவறான வழிகளில் போகுதுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் அழுகிறாங்க. பெண்கள் வந்து வீட்டில் வந்து ரொம்ப வேதனைக்குரியவங்களாக இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு மெயின் காரணம் வந்து மது பழக்கம். இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க, உண்மையிலையுமே சொல்கிறேன், அவங்களுடைய குடும்பங்கள் படுற வேதனையெல்லாம் நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கருங்காலி கட்டையை உங்களால் மறக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கே தெரியும். என்னால் இதை விட முடியல, மறக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட இந்த கருங்காலி கட்டையை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சமாவது மனசாட்சியோடு இந்த பூஜை முறையை பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லைங்க, கருங்காலி கட்டையை வாங்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. எல்லாருக்கிட்டேயும் வாங்க முடியாது. கருங்காலியை வந்து நாம் காட்டுகளில் போய் இப்போ ஒரு எந்த மூலிகையை நாம் பறித்தாலும் அதற்கு உண்டான பரிகாரமாக செஞ்சு தான் நம்ம பறிக்க முடியும். அதே போல் இந்த கருங்காலி மரத்துக்கிட்ட நம்ம போனோம்னா அங்கே போயிட்டு அவங்களுக்கு உண்டான பூஜை முறைகளை பண்ணி சாப நிவர்த்தனி பண்ணி மந்திரங்கள் ஜெபிச்சு அதுக்கப்புறம்தான் இதை வந்து நாம் எடுக்க முடியும். அப்படி எடுத்து பூஜைகள் இதை பூஜைகளில் வச்சு மந்திரங்கள் எல்லாம் ஓதி
பூஜை முறைகளில் வச்சு வாங்கக்கூடிய இந்த கருங்காலி தான் நிச்சயமாக வீட்டில் பூஜை அறையில் வைக்கும் பொழுது ஒரு சக்தி இருக்கும், ஒரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி மிக அதிகபட்சமாக கிடைக்கும். ஒரு குருஜி கிட்ட வாங்குங்க, யாருக்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. டூப்ளிகேட் இருக்கு, இதில் நிறைய பேர் நிறைய சொல்லி ஏமாத்துறாங்க. அதனால் நீங்கள் உண்மையாக நல்லதாக பார்த்து வாங்குங்க. ஒரு பூஜை முறைகள் எல்லாம் பண்ணி கொடுக்குறவங்க கிட்ட வாங்குங்க, குருஜி கிட்ட வாங்குங்க. நல்லபடியாக லைஃப்பில் எல்லாருமே வெற்றியாளர்களாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.